வணக்கம் மக்களே, உங்கள் நெய்தல் மீனவன். இன்றைக்கி நாங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போன இடத்துல மீனுங்க வரலங்க. அதை விட ரொம்ப கொடூரமான ஜெல்லிஃபிஷ் தான் வந்தது. இதோட பேர் நாங்கள் சென்னையில் வந்து அவலன்னு சொல்லுவோம். இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நுமோரா ஜெல்லிஃபிஷ்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப ஜெல்லிஃபிஷ் இனத்திலேயே ரொம்ப பெரிய வகை ஜெல்லிஃபிஷும் இது தான். அதை விட ரொம்ப கொடூரமான ஜெல்லிஃபிஷும் இது தாங்க. எதனால் கொடூரமான ஜெல்லிஃபிஷ்னு சொல்கிறேன்னா, இந்த வகை ஜெல்லிஃபிஷ் வந்து கடலில் வந்தாலே எங்கள் மீனவ மக்கள் பாதி பேர் வந்து கடலுக்கே போக மாட்டாங்க. அதே மாரி கடலுக்கு போனால் இந்த மாதிரி தாங்க வலையில் வரும். அப்படி வலையில் வந்தாலும் சரி, கழிச்சு விடுறது ரொம்ப கஷ்டம். வலையை வெட்டி விட்டு தான் வரணும். அப்படியும் கழிச்சு விட்டாலும் பாருங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள். போட்டில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அது நிற்கவும் முடியாது. பயங்கரமாக வளவலப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஜெல்லிஃபிஷ் வந்து உடம்புல பட்டதுன்னா பயங்கரமாக அரிக்குங்க. அதை நாங்கள் சொரின்னு கூட சொல்லுவோம். ஆனால் இந்த வகை ஜெல்லிஃபிஷ் வந்து உடம்புல பட்டு அரிக்கவே அரிக்காது. ஆனால் கண்ணில் பட்டதுன்னா கண்ணையே வந்து ரொம்ப குருடாக்கிடுறாங்க. அப்படியே கண் பார்வையே போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமானதும் ரொம்ப டேஞ்சரஸான ஜெல்லிஃபிஷ் இது.